ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பீட்டா ப்ரீட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க, அவங்களாம் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா இது ரொம்ப பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு போயிட்டே இருக்க போது, இங்கே ஆரம்பித்து நம்ம பீடிங் வரைக்கும் இந்த மீனை கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வரப்போகிற மூணு பாட்டுமே இந்த கடலில் எப்படி மீனை சூஸ் பண்ண போகிறோன்றது தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம அந்த மீனை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பீட்டாஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்ஷனான பீட்டாஸும் இருக்கும், பட் ஆனால் ப்ரீடிங்க்கு அட்ராக்ஷன் மட்டும் போதாது, மற்ற எல்லாமே நம்ம பார்த்து வாங்கி ஆகணும். அது என்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மீனை வந்து இங்கே பாருங்க, ஃப்ளார் பண்ண வச்சிருக்காங்க. நார்மலாக எல்லா பீட்டாவுமே ஃப்ளார் பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கும் போது சில பவுலில் வந்து பபுள் நெஸ்ட் கட்டியிருக்காதுங்க பீட்டா, சில பவுலில் பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கும். ஸோ அதுக்கு காரணம் ஒன்று, அந்த பீட்டாவை அப்போ தான் அந்த டேங்க்ல விட்டுருப்பாங்க, அப்படி இல்லைனா அந்த பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் கட்டாததாக இருக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்டாக் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பபுள் நெஸ்ட் வச்சு மட்டுமே பீட்டாஸை எடை போட முடியாது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பார்ட் டூ வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.